நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நண்பர்கள் எல்லாரும் இன்றைக்கி குரூப்பில் கேட்டிருந்த ஒரு விஷயம் கோ கலர்ஸ் அப்படிங்கிற அந்த கோ ஃபேஷனோட ஐபிஓ பற்றி கேட்டிருந்தாங்க சரி அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணலாம் நான் ஈவினிங் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லை நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி வீடியோ கரை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் வாங்க போகலாம் இந்த மாதம் ஐபிஓ மா சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு ஒரு ஐபிஓ ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி வந்து எப்படி நாளைக்கு வந்து பேடிஎம் ஐபிஓ வந்து லிஸ்டிங்கு அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து வரிசையாக இருக்குது இன்னும் நிறைய அதானி வில்மர் அதெல்லாம் இருக்குது போல் இருக்குது அதனால் ஐபிஓவிலையே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த ஐபிஓவும் ஒரு நல்ல ஐபிஓன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நானும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது இப்போ வல்லுநர்களும் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் தான் கண்டிப்பாக என்ன ரீசன்னால் இவங்களோட இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஃபீல்டில் இருக்காங்க கோ ஃபேஷன் இந்தியா லிமிடெட்ன்னு சொல்லி இவங்க லார்ஜஸ்ட்டு உமன் பாட்டம் வேர்னு சொல்லக்கூடிய லேடிஸ் யூஸ் பண்ணுற பேண்ட்டு மாதிரி ட்ராக் பேண்ட் இந்த மாதிரியான ஐட்டங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராண்ட் பண்ணுற ப்ராண்டடில் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க பெரிய பெரிய கம்ப் மால்ஸுன்னு சொல்கிற ஸ்பென்சரு ரிலையன்ஸ் ரீட்டைலு இதெல்லாம் இவங்களுக்கு தனியாகவே இவங்களோட ப்ராண்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்டைல்ஸ்லேயும் நூற்றி இருபது கலர்ஸ்லையும் இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா இன்னொன்று சொல்லப்போனால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு தான் இப்போது நிறைய வரவேற்பு இருக்குது அதுலேயும் இது இந்த மாதிரி இவங்க இந்த பிராண்டடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டாக இருக்கும் போல இருக்குது அதனால தான் இவங்க வந்து தனியாகவே இப்போ இவங்க எதுக்காக இப்போ ஐபிஓக்கு வராங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க கையில் நானூற்றி ஐம்பது எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டட் அவுட்லெட்ஸ் இருக்கு ஆனாலும் மறுபடியும் இன்னும் வந்து இவங்க வந்து பிராண்ட் அவுட்லெட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ண போகிறதாகவும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஸ்டேட்டில் வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முக்கியமான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் உமன் பாட்டம் வேர் தான் இவங்களோட மெயின் ப்ராடக்ட்டு அதே மாதிரி இவங்க அது இல்லாமல் வேறு ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாகவும் இவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இவங்க இப்போது ஐபிஓக்குள்ளே வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பர்ஃபாமன்ஸ் தான் இவங்களுக்கு இவங்க ஸ்டாக்குக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவங்களோட பெர்ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டோட்டல் அசட்டே ஐயாயிரத்தி கோடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மில்லியன்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஐயாயிரத்தி முந்நூ முந்நூற்றி ஆறு இதில் டோட்டல் ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ரெண்டு ரெண்டு கோடி இதில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நூற்றி கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து இது உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிதான் தான் இது மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் இப்படி அப்போ சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கணும் இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கோம் மூணாவது நாளில் தள்ளி போகலாம் கண்டிப்பாக பலாட் ஆகுறது இல்லை அதுதான் உண்மையான விஷயம் ஐபிஓ ஓப்பனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் செவன்டீன்த் இன்றைக்கி க்ளோசிங் டேட்டு நவம்பர் டுவெண்ட்டி டூ க்ளோசிங் டேட் நவம்பர் டுவெண்ட்டி டூ வரைக்கும் டைம் இருக்குது இது ஈக்குவிட்டியோட ஒரு ஷேரோட மதிப்பு ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஐபிஓ பிரைஸ் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆறுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு லாட் வந்து இருபத்தொரு ஷேர் சொல்லியிருக்காங்க ரெண்டு பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க கிட்ட ஆயிரத்தி பதிமூணு கோடி இவங்க வந்து இஷ்யூ சைஸ் மொத்தம் லாட் வந்து ஆயிரத்தி பதிமூணு கோடி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவங்களுக்கு நிறைய ஆஃபர் சேல்ஸும் நிறைய இருக்குது இதோட கிரே மார்க்கெட் சேல் இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் படி ஐநூற்றி அறுபது ரூபா இன்றைக்கி கிரே மார்க்கெட்டு இது கிட்டத்தட்ட லிஸ்டிங் ஆகும்போது ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா வரைக்கும் லிஸ்ட்டாக ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அதனால் இந்த ஐபிஓக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் நீங்கள் இன்னும் அப்படி இன்றைக்கி பண்ணலை அப்படின்னா நாளைக்கு பண்ணிடுறது பெஸ்ட்டு தள்ளி நாள் கடத்துட்டிங்கன்னா அப்புறம் அலாட் ஆகாது அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்றைக்கி நவ ஐபிஓ ஓப்பன் வந்து இல்லை நவம்பர் செவன்டீன் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோஸிங் வந்து டுவெண்ட்டி டூ பேசிக்காக அலாட்மெண்ட் டேட் எப்போது அப்படின்னா இருபத்தி அஞ்சாந்தேதி நவம்பர் இருபத்தஞ்சு சரி அப்படி அலாட் ஆகலை ஃபண்டை எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி கிரெடிட் ஷேர் எப்போ டிமேட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒம்பது ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் முப்பது இதான் இதோட இதான் இது பர்ஃபார்மன்ஸு இப்போ இதில் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் மினிமம் ஒரு லாட்டுக்கு வந்து இருபத்தொரு ஷேரு மொத்த அமௌண்ட் வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூபா மேக்ஸிமம் வந்து பதிமூணு லாட் வரைக்கும் வாங்கலாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு ஷேர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் ஒரு ரீட்டில் அப்ளை பண்ண முடியும் இது ஃப்ரீ இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டால் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டிங்கில் வந்து ப்ரொமோட்டர் கையில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்சன்டேஜ் போஸ்ட் இஷ்யூவும் அதே தான் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் செவன் எயிட் இருக்குது அது வேண்டாம் நமக்கு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு இல்லை நாளைக்கு அப்ளை பண்ணிட்டால் பரவாயில்லை ஏன்னா நாளைக்கு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அதனால் நாளைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும் போது நாளைக்கு அப்ளை பண்ணிடுங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏன்னா அது மட்டும் இல்லை இப்போ ஆகிற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸோட தான் லிஸ்ட் ஆகுது அதனால் இது ஒரு நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐபிஓ அப்ளை பண்ணுறதை பற்றி யோசிங்க நன்றி வணக்கம்